ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலம். நானும் இன்றைக்கி நாம் வாழைப்பழம் வச்சு எவ்வளோ சிம்பிளாக தோசை பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த நாலு பொருள் மட்டும் போதும், மைதா, சர்க்கரை, வாழைப்பழம், முந்திரி, அவ்வளோதான். முதல்ல ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த அரை கப்பே போதுமானதாக இருக்கும். இந்த சர்க்கரையும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் போட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அது கூட மைதா சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதா, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்தும் நம்ம பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஒரு 20 போல் முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். வறுக்காமலேயும் சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். முந்திரி ஆப்ஷனல் தான். மைதா சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கூடவே பாலும் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுக்கு பேக்கிங் சோடாலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேன் எடுத்து அது சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவும் நம்ம நார்மல் தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம். செய்கிறது சிம்பிள், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்ம இந்த பேட்டரை பேனில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக கீ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயிலும் சேர்த்துக்கலாம். கீ சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் நாம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா இந்த கலரில் வரணும். இது கூடவே நாம் அணி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பனானா தோசை ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கிட்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்நாக்காக இதை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.